கருப்புகாலத்துல நிறைய பேர் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. இப்ப ரீசெண்டா என்ன பண்றாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பம் வந்து 7 மாசம் ஆகுது, ஆனா குழந்தை வந்து 4 மாசம் குழந்தை இருக்கு, இப்படி கிட்னி வந்து இவ்வளவு சைஸ் இருக்கணும் ஆனா கம்மியா இருக்குது, கண்ணு சைஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு லேட்டஸ்டா நிறைய ஸ்கேன் வந்துருச்சுங்க, அந்த உடல் உறுப்புகளில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சைஸ் எடுத்து இது ஆக்சுவலா இப்படி இருக்கணும் ஆனா கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. அது பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா வளரும் பொழுது ஒரு கர்ப்பத்துல குழந்தை அப்படிதாங்க, முதல்ல ஒரு கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கும், அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே வரும்போது சுத்தமா வந்து சேர்ந்துருங்க. அப்படியே வெளியே வந்து விழுகும் போது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் குழந்தையெல்லாம் பாருங்க, சில குழந்தை பாருங்க பிறந்த போது தலை இவ்வளவு பெருசு பாத்துக்கீங்களா, உடம்பு இத்தினோடு இருக்கும் பெருசாகி பாருங்க, தலை இத்தினோடு உடம்பு பெருசா இருக்கு இல்லையா, எப்படி மாறுச்சு, அதே மாதிரி குழந்தை பெருசானா எப்படி இருக்கும், அசிங்கமா இருக்கும். அப்படித்தாங்க கர்ப்பக்கையில ஒரு குழந்தை உருவாகும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கும், பயப்படாதீங்க. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப ரீசெண்டா இது சூப்பர் டெக்னிக்ங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எழுதி லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க, கிட்னியோட சைஸ் இவ்வளவு இருக்கணும் ஆனா இப்படி இருக்கு, தலை அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எதையாவது எழுதி கொடுத்து உங்களை பயமுறுத்தி அட்மிட் ஆக வச்சு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எந்த டெஸ்ட் எடுக்காதீங்க, வெளியே வருங்க, குழந்தை கடவுள் கொடுப்பாரு நல்லபடியா தான் இருக்கும். அந்த கர்ப்ப காலத்துல எதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்காதீங்க.